2018 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஸ்ரீட்டின் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரசு காவல்துறையுடைய அனுமதியோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதிலேயே அமைதியானது, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அமைதியாக நடந்த போராட்டம். அப்பொழுது எங்களை கைது செய்து வைத்திருந்தார்கள், பிறகு விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இப்பொழுது 2019 இப்பொழுது எங்கள் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு அரசும் நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்மானித்து இப்போ மூடப்பட்டிருக்கிறது. அது வழக்கிலும் இருக்கிறது. இவ்வளவு நாள் கழித்து அமைதியான போராட்டம் நடத்தினவர்கள் மீது வழக்கும் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடக்கிறது. அதற்கு பிறகு அரசும் நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வைத்திருக்கிறது. இப்பொழுது நிர்வாகம், ஆலை நிர்வாகம் திறக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு பேச்சுவார்த்தை வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவை அரசே, மாநில அரசே மூட வேண்டும் என்று வைத்திருக்கும் பொழுது காவல்துறை அமைதியான போராட்டம் நடத்தினவர்கள் மீது வழக்கு போட்டிருப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல. இப்பொழுது நேற்று உயர்நீதிமன்றத்தில் இதே தூத்துக்குடியினுடைய மாவட்ட காவல்துறை அதிகாரியின் மீது ஒரு சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு சம்பந்தமில்லாதவர்களெல்லாம் வழக்கில் இப்படி சேர்த்திருப்பது நியாயமில்லை என்று அவர்களே நேற்றுக்கு உயர்நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள். அவை காவல்துறை தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டிருக்கிறதா, அல்லது மத்திய அரசுக்கு உட்பட்டிருக்கிறதா, அல்லது ஸ்டெர்லைட் நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்வி வருகிறது. அவை இந்த முறையில் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டெர்லைட் துறக்கக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கிறோம். இனிமேலும் அவர்கள் நிர்வாகத்துறையில் எல்லா வகையான சூழ்ச்சியில் துறக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இதை எதிர்த்து உறுதியாக நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மீது உள்ள வழக்கம் வாசப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காவல்துறை யார் பக்கம் இருக்கிறதுன்னு தெரியவில்லை. ஒன்று, மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டும், இந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பண்ண வேண்டும். இல்லை என்றால் அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேலை செய்கிறார்களா, மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்பதெல்லாம் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதில் மாநில அரசும் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று அதிகாரிகளும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதிகாரிகள் நிர்வாகத்துக்கு ஆளாக மாறிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம்.